பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான நிதி ஆயோக்கின் 9வது கூட்டமானது இன்று நடந்து முடிந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 6 மணி நேரத்துக்கு மேலாக இந்த கூட்டமானது நடைபெற்று இருந்தது. குறிப்பாக இதில் பல்வேறு மாநில முதலமைச்சர்கள், அதாவது பாஜக மற்றும் பாஜக கூட்டணி இருக்கக்கூடிய முதலமைச்சர்கள் இதில் கலந்துள்ளார்கள். குறிப்பாக இந்த கூட்டத்திற்கும் பட்ஜெட் கூட்டத்தில் தங்களுக்கான நிதியை ஒதுக்கவில்லை, தங்கள் பாரபட்சம் காட்டப்படுவதாக எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநில முதல்வர்கள் இதை, குறிப்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலினை தொடங்கி கர்நாடக முதலமைச்சர், அதே போல தெலுங்கானா முதலமைச்சர் அப்படின்னா 7 முதலமைச்சர்கள் இந்த ஐடியா கூட்டத்தை எதை புறக்கணித்திருக்கிறார்கள். இந்த கூட்டத்தில் இருந்து பல்வேறு முக்கிய விஷயங்கள்ல விவாதம் நடைபெற்றது. குறிப்பாக ஆரம்பத்தில், அதாவது இந்த நிதி ஆயுக்கோடைய அந்த வெப்சைட் நம்ம பார்க்கும்போது தெரியும், 2047ஆம் ஆண்டுக்குள்ள இந்தியாவை வளர்ந்த நாடாக மாற்ற வேண்டும் அப்படின்ற ஒரு டெம்ப்ளேட் அதை போட்டிருப்பாங்க. ஸோ அதுதான் இந்த நிதி ஆயுக்கோடைய கூட்டத்திலையும் விவாதிக்கப்பட்டது. 2047க்குள்ள இந்தியாவை ஒரு வளர்ந்த நாடாக மாற்றுவது, அது குறித்தான ஆலோசனைகளை அந்தந்த மாநில முதல்வர்களிடமிருந்து அவங்களுக்கான நேரங்கள் ஒதுக்கப்பட்டது. இதுல வந்து ஒவ்வொரு முதலமைச்சர்களுமே வந்து அவர்களின் பேர், ஒவ்வொருவருமே ஆல்பபெட் ஆர்டர்ல தான் பேசப்பட்டார்கள். அதே போல ஒவ்வொரு முதலமைச்சர்களும் அந்த மாநிலத்துக்கு ரெப்ரசன்டேட்டாக பேசணும், அந்த நேரத்தின் அடிப்படையில் அவர்களுக்கு பேசவும் அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. அந்த அடிப்படையில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேச ஆரம்பித்தார்கள். மம்தா பானர்ஜி, மேற்கு முதலமைச்சர் திரு மம்தா பானர்ஜி 7வது நபராக அவர் பேசியிருந்தார். அவர் பேசும்போதே அவருடைய அவருக்கு 5 நிமிடத்துக்கு தாண்டி அவர்கள் பேச அனுமதிக்கப்படவில்லை அப்படின்ற குற்றச்சாட்டை அவர் வைத்திருந்தார். அவர் பேசும்போதே அவருடைய மைக் அணைக்கப்பட்டதாக அவர் வெளியே வந்து அவர் சுட்டப்பட்டிருந்த விஷயமே நம்ம பார்த்துருந்தோம். ஆனா இதற்கு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பதிலளித்தது, அதாவது குறிப்பாக அவருக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் மம்தா பானர்ஜி அவர் பேசினார், ஆனா அவர் மைக் அடைக்கப்பட்டதாக கூறுவது முற்றிலும் தவறானது, அது போன்ற எந்த நடவடிக்கையும் நடைபெறவில்லை அப்படின்ற அந்த கூட்டத்தில் பங்கேற்று நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அதை மறுத்திருக்கிறார். ஸோ இது கூட்டத்தை பொறுத்தவரைக்கும் மம்தா பானர்ஜி அவர் வெளியே வந்து அதற்கு எதிர்ப்புகள் தெரிவித்திருக்கிறத பார்க்க முடியுது. சொன்னக்கூடிய விஷயம், இந்திய கூட்டணியில ஒரு ஒரே ஒரு நபராக நான் ரெப்ரசென்ட் பண்ணி வந்திருக்கேன் அப்படின்னு அவங்க தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கிறத நம்ம பாத்துருந்தோம். ஸோ இந்த கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி 2047க்குள்ள ஒரு வளர்ந்த நாடாக இந்தியாவை உருவாக்க வேண்டும்ன்ற ஆலோசனை ஒரு பக்கம் நடைபெற்றிருக்கிறது. அது மட்டும் இல்லாம மத்திய மாநில அரசுக்கிடையே ஒரு ஒத்துழைப்ப கொண்டு வரணும், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்டோடைய ஸ்கீமும் ஸ்டேட் கவர்மெண்ட் வரைக்கும் கீழே போய் அங்க இருக்கவங்க மக்களுக்கிடையே அது சென்று சேரணும், அப்ப ரெண்டு கவர்மெண்ட்டுக்கிட்டுமே ஒரு ஒத்துழைப்பு கொண்டு வரணும் அப்படிங்கறது இந்த கூட்டத்துல பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம திட்டங்கள் மூலமாக சில வழிமுறைகளை பயன்படுத்துவதற்கு, குறிப்பா கிராமம் மற்றும் நகர்ப்புறங்கள்ல அந்த வாழ்க்கை தரங்களை மேம்படுத்துறதுக்கு என்னென்ன விஷயங்களை கொண்டு வரலாம். இப்ப இதுக்கு முன்னாடி எல்லாம் ஸ்வச் பாரத் அப்படின்னு தூய்மை பாரதம் அப்படின்ற விஷயங்களை கொண்டு வந்தாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை கொண்டு வந்தாங்க. ஜல்சக்தி இந்த மாதிரியான விஷயங்கள், தண்ணி எல்லாருக்கும் கொண்டு போகணும், தண்ணி இல்லாத இடத்துக்கு தண்ணி இல்லாம இது பண்ணணும், அதுக்கப்புறம் மின்சாரம் அனைவருக்கும் கொண்டு இந்த மாதிரி நிதி ஆயுக்குன்ற கூட்டங்கள்ல தான் யோசித்து அதன் பின்பு அதை சீரன் பண்றாங்க. ஸோ அந்த அடிப்படையில கிராமங்கள்ல இருந்து நகர்ப்புறங்கள் வரைக்கக்கூடிய மக்களோட வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்கான அந்த விஷயங்களும் இந்த கூட்டத்துல வந்து ஆலோசிக்கப்பட்டிருந்தது. ஸோ இதுல இந்த கூட்டத்தின் முடிவுல பல்வேறு முதலமைச்சர்கள் தங்களோட கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல அவர்கள் மாநிலத்துக்கு தேவையான நிதி குறைத்தும் மற்ற விஷயங்கள் குறித்து பேசியிருக்காங்க. இருப்பினும் இது கேபினெட் மூலமாக பின்பு அவர்கள் கேபினெட் அமைச்சர்கள் அமர்ந்து அதை பார்த்து பிறகுதான் மற்ற மாதிரியான விஷயங்கள் இடியுக்கிடையே மொத்தமான விஷயங்களை பேசுவாங்க. ஸோ இந்த அறிக்கையை பொறுத்த வரைக்கும், நிதி ஆயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயங்கள் தான் முக்கியமான விஷயங்களாக பேசப்பட்டதாக கூறப்படுகிறது.